ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய தகவலுக்கு நம்ம உயிர்நாடி விவசாய குழு இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு பேர் உதவியாக இயங்கிட்டு வருது. எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம குழு இயங்கிட்டு வருது. இணையதளம், யூடியூப், ஃபேஸ்புக் என எல்லா துறையிலையும் நம்ம வந்து ரொம்ப நல்லா விவசாயிகளுக்கு தேவையான ஒரு ஆலோசனைகளை கொடுத்துட்டு வரோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போது இந்த நிறுவனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ளை கேச்சர்ஸ், பூச்சிகளை பிடிக்கும் இந்த குடுவைகளை நம்ம ஒரு சிறப்பான ஒரு தள்ளுபடி விற்பனையில் நம்ம உயிராடி விவசாய குழு உறுப்பினர்களுக்கு கொடுக்க நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். நம்ம நிறுவனம் மூலமாக நம்ம விவசாயிகள் இதை வாங்கி பயன்பெற்று எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு விவசாய முறைகளை கையாள்வதுடன் நல்ல லாபத்தையும் பெறுறதுக்கு நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இது பாருங்கள், இது பழ ஈ பொறி. இந்த பழ ஈ பொறி எந்த அளவுக்கு ஈக்களை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு ஒளிப்பதிவு மூலமாக உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். இதுபோல் காய்கறிகளுக்கும் தனியாக ஒரு குடுவை இருக்குது. காய்கறிகளில் வர பூச்சிகள், ஒரு 16 வகையான பூச்சிகளுக்கும் தனியாக மஞ்சள் அட்டை, அப்புறம் நீல அட்டை எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி குடுவையும் காய்கறிகளுக்கு தனியாக ஒரு குடுவை இருக்குது. இது வந்து பழங்களில் வர்றது, கொய்யாப்பழம், மாம்பழம், இப்படி பழங்களில் வர்ற ஈக்களை பிடிக்கிறதுக்கான ஒரு குடுவை. இந்த மாதிரி பல தரப்பட்ட ஈக்களையும் பூச்சிகளையும் தீமை செய்யும் பூச்சிகளை கவர்ந்தெழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு முறைகளை இந்த பேரக்ஸ் கம்பெனி கையாண்டிருக்கு. அதனால் நம்ம உயிர்நாடி விவசாய குழு நண்பர்கள் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குடுவைகளை வாங்கி பயன்பெற்று, அதாவது வெளி சந்தைகளில் கிடைக்கிற விலைகளை விட நம்ம வந்து சற்று குறைவான விலையில் கொடுக்க முன் வந்துள்ளோம். இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நன்றி. ப்ரொடியூசர் கம்பெனி பேரக்ஸ் கம்பெனியோட டீலர். இதை ஃப்ளை கேச்சர் நாங்கள் ஒரு ஃபார்மர் கொடுத்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து எந்த விதமான பவுல்ட்ரி ஃபார்மோ வேற எதுவும் கிடையாது. இருந்தாலும் இங்கே வந்து ஈத்தொலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பீஸை வந்து நம்ம ஃபார்மர் கொடுத்துருந்தோம். இதில் வந்துட்டு இப்போ ஒரு ஹாஃப் போர்ஷன் நம்பியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் போர்ஷன் இது வரைக்கும் நிரம்பி இதை வந்து கீழே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் செகண்ட் டைம் இவ்வளவு ஃபில் ஆயிருக்கு. இது வந்து தேர்ட் டே இன்னைக்கு இது தேர்ட் டே இது செகண்ட் டைம் ஃபுல் ஆகுது. ஸோ நாளைக்கு இது ஃபுல் ஆயிடும். ஃபுல் ஆயிட்டு திரும்ப மறுபடியும் இன்னும் ஒரு டைம் ஃபில் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அவரையே நம்ம வந்து நேர்ல கேட்போம். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இருக்க ஏரியால வந்து அதிகமான ஈகல் தொல்லை அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. நம்ம பண்ற எல்லாமே சரி, காய்கறிகளையும் சரி, நம்ம பால் வியாபாரம் பால் பீசி இது பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கும் சரி, தேங்காய் உடச்சு போட்டோம்னாலும் அதுக்கும் சரி, ஈயோட தொந்தரவு அதிகமா இருந்துகிட்டே இருந்தது. வந்து உட்கார்றதுனால அந்த கலர் கலரா புள்ளி புள்ளியா ஈவன் இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலுமே கூட நம்ம இந்த வீட்டுல செவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து புள்ளி அசிங்கசிங்கமா ஆயிருது. சோ இந்த மாதிரி பெரிய தொந்தரவு வந்துகிட்டே இருந்தது. இப்ப நான் மூணு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த ஃப்ளை கேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலான்ட்டுதான் ட்ரையலுக்கு தான் ஒண்ணுதான் வாங்கி நம்ம வச்சிருந்தோம். வச்சிருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து மார்னிங், அதாவது வச்சு ஒன் டே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு. பாக்ஸ் வந்து ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஈ உள்ள வர அளவுக்கு வரதுக்கு முடியலன்னு. சோ அதனால என்ன பண்ணோம்னா எடுத்துட்டு அதுக்காம ஓபன் மட்டும் பண்ணி இதுல இருக்கிறது கொட்டிட்டு. ஈ என்ன பண்ணீங்க, எங்க கொட்டினீங்க? அப்படியே கோழிக்கு தான் கொட்டி இருக்கோம். நம்ம கோழிக்கு தான் போட்டு, கோழி நல்லா சாப்பிடுது, எல்லாமே நர்வஸ பொறிக்கிறது. கோழிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகல. எந்த ஒரு இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல யூஸ் பண்ற லூர் வந்து கெமிக்கல் கிடையாது, எதுக்கும் ஹார்ம்ஃபுல்லான லூர் கிடையாது. அதனால நம்ம கோழிக்கு அந்த ஈக்களை நம்ம பயன்படுத்தலாம், உணவா பயன்படுத்தலாம். இது ஒரு ஈய விடாம கோழி நர்வஸா எல்லாத்தையுமே பொறிக்கிறது, பொறுக்கி சாப்பிடுறது. நமக்கு இது வந்து கோழிக்கு இன்னொரு இறையா கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். புரோட்டீன் அதிகமா இருக்கு கண்டிப்பா. இது வந்து நம்ம அது பூச்சி ஒவ்வொன்னா தொலைவி போய் பிடிக்கிறதுக்கு நம்ம இந்த இளங்கோழி குஞ்சுங்களுக்கு எல்லாம் நம்ம இதை அப்படியே போட்டுக்கலாம். சரி, இப்ப இதுல வந்து அந்த ஃப்ளூரசன்ட் ஈ, அதாவது இந்த மின்ற ஈ அதிகமா இருக்கு. ஆமா, ஏன் உங்ககிட்ட அந்த ஈ இங்க ஜாஸ்தி இருக்கா? ஏன் அதனால உங்களுக்கு நிறைய இந்த ஈ வந்திருக்கு? என்ன அது இங்க ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க நிறைய காய்கறி தோட்டம் இருக்கு, மாமரம்
வந்து நம்மளுக்கு இருக்கு. அது இல்லாம சோளத்தட்டு எல்லாம் இருக்கு. இதுல வந்து இந்த ஈ அதிகமா இருக்கு நம்ம ஏரியால. ஆனா இது அந்த இந்த ஈக்கு வந்து நம்ம மருந்து வச்சோம்னா கூட இந்த நார்மலா இருக்க சின்ன ஈ வந்து செத்து போயிடும். அது வந்து சீக்கிரம் வந்து உழுவுறது இல்ல, சாகுறதும் இல்ல. நம்ம அந்த ஈ பேட்டில் அடிச்சோம்னாலும் அது சீக்கிரம் சிக்கிறது இல்ல. பட் இதுல வந்து கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேஷியோ வந்து அதிகமா கம்பேர் ஆக தெரியுது. ஜாஸ்தியாவே இருக்கு நமக்கு. இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் பாதிப்பு இல்லாம நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பேஸ்ல உட்கார்றது, கையில உட்கார்றது, இந்த மாதிரி பெரிய ராவடியா இருக்கும். நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட தொந்தரவத்து நம்ம அதை வெட்டிட்டே இருக்கணும். இது நம்ம வச்சதுனால எல்லாமே வந்து ஈ வந்து வருது, வரது பூராமே வந்து இதை நோக்கி போயிருக்கு. இதை நோக்கி போய் இதுல போய் உள்ள பூந்துருது. நம்மள வந்து மார்னிங் நியர்லி 10 o'clock தான் நான் எடுத்து கொட்டிட்டு திருப்பி இந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு மதியம் ஆயிடும். மறுபடியும் திருப்பி இன்னொரு முறை நீங்க யூஸ் பண்ண போறீங்க? கண்டிப்பா. இந்த ஒரு தாட்டி நாங்க யூஸ் பண்ண அந்த பேஸ்ட் வந்து 3 times யூஸ் பண்ணிக்கலாம். 3 times யூஸ் பண்ணலாம். 3 times யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் வெளியும் அவுட்டர்லயும் வந்து டஸ்ட் எல்லாம் நிறைய பாக்கலாம். ஆமா, அதனால கிளீனா வாஷ் பண்ணிட்டு நம்ம திருப்பி நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து நம்ம மருந்து பேஸ்ட் நியூ அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஃபிளை கேச்சர்ல இன்னும் ரொம்ப ஒரு பெரிய சைஸா பிக் சைஸ்ல கிடைச்சதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியா இருக்கும். ஏன்னா இது என்னமோ வெரி ஃப்ரீக்வெண்டா ஒரு நாள் ரெண்டு நாள்ல நமக்கு திருப்பி வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கு. இதே வந்து 7 days வந்து இதை யூஸ் பண்ற மாதிரி பெருசா வேணும். கண்டிப்பா. சரி, ஓகே. இது வந்து அவங்க இந்த 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 உங்களோட தேவைகளை நம்ம வந்து அவங்க கிட்ட எடுத்துட்டு போவோம். அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்றாங்கன்னு பாப்போம். இப்ப இத வந்துட்டு நீங்க அடுத்ததா இன்னும் புதுசா ஏதாவது வாங்க பிரியப்படுறீங்களா, இல்ல எப்படி? இது ஒண்ணு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இல்ல, இது இன்னொன்று இருந்ததுன்னா கூட நான் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்குவேன். அது இல்லாம இப்ப யார் யாரெல்லாம் ஈக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்களோ அவங்களுக்கு தாராளமா நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்து இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல, எந்த சைட் எஃபெக்டும் இல்ல. நாம வந்து ஒன்னும் இதுக்குன்னு தனியா ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் ஒரு பிளேஸ்ல காமனான பிளேஸ்ல நம்ம இதை வந்து வச்சிடறோம். அது ஆட்டோமேட்டிக்கா அதுவா போய் உள்ள சரண்டர் ஆயிருக்கு. ஸ்மெல் அப்படி இப்படி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, இப்போ இந்த ஃபிளை கேச்சர் வந்து நீங்க எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 4 days போர் டேஸ்ல உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே, தேங்க்யூ. ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு.